Be with us, Lord. In Jesus' name we pray. Amen. We will read from the book of Matthew, chapter 18, verse 8. If your hand or your foot causes you to stumble, cut it off and throw it away. It is better for you to enter life maimed or crippled than to have two hands or two feet and be thrown into the eternal fire. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு நீ இரண்டு கை உடையவனாய் அல்லது இரண்டு கால் உடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும் என் மேத்யூ 18 ஜீசஸ் டீல்ஸ் வித் வேரியஸ் பேரபிள்ஸ்

இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு வந்த வேலையிலே அவர் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை மனம் துரும்புகள் பரலோக ராஜ்யம் அவருடைய இந்த முறைமையை கைப்பற்றி அவர்கள் பின்பாக வருகிற புதிய விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் பல தலைமுறையாக கடந்து வருகிறது அண்ட் திங்ஸ்

So, what Jesus said was, why not? Even if you will enter uh, incomplete into the kingdom of God, you are complete because you are made righteous by the loss of that one organ from your body. This is not something that should be considered as a loss for a person's own self. இந்த காரியம் ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு நஷ்டமாக அதை எண்ணக்கூடாது கூடாத But that how serious Jesus was ஆனால் பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து எவ்வளவு அதிகமாய் வலியுறுத்த விரும்புகிறார் என்பதை தான் நீங்க காட்டுகிறது. And Jesus ministered only for 3 and a half years. இயேசு கிறிஸ்து 3.5 வருட காலம் மட்டும் ஊழியம் செய்தார். The rest of the years we do not know what he did. மற்ற முந்தைய காலங்களிலே அவர் செய்த காரியங்கள் தெளிவாக இல்லை and the 3 and a half years he mostly emphasized only most mostly emphasized on the kingdom of god இந்த 3 ஆண்டுகளமும் விசேஷமாக பரலோக ராஜ்யத்தை குறித்துவே வலியுறுத்தினார் and how to direct people towards அதற்கு நேராக ஜனங்களை எப்படியாக வழிநடத்துவது பற்றி சொன்னார் and especially

ராஜ்யத்தின் மகிமையை குறித்து சிந்தனை உள்ளவளாவா இருக்க வேண்டும் அலெக்சாண்டர் தி கிரேட் வி நோ ஹவ் many nations and he conquered the whole world மகா அலெக்சாண்டர் உலகத்திலே பல நாடுகளை அவர் பிடித்திருந்தார் ஹி வாஸ் a fit man அவர் ரொம்ப ஆரோக்கியமானவர் தான் ஹி வாஸ் a fit man but he died young ஆனால் வாலிபத்திலேயே அவர் இறந்து போனார் he knew the vanity of life உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையின் மாயை அவர் அறிந்திருந்தார் பிகாஸ் ही கான்க்கர்ட் தி ஹோல் ஆஃப் த வேர்ல்ட் ही वुட் ஹேவ் கெயின்ட் ஆல் தி ரிச்சஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் டு உலக முழுவதையும் அவர் ஆதாயப்படுத்தி எல்லா ஐசூரியம் அவருக்கு இருந்தது பட் ஈவன் ஆஃப்டர் தட் ஃபைனலி ही ही வாண்டட் ஹிஸ் 2 ஹண்ட்ஸ் டு பீ அவுட்சைட் தி கார்பன் பாக்ஸ் டிநோட்டிங் ஹி ஹட் டேக்கன் ஹி வாஸ் கோனி டு டேக் நதிங் அவுட் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் சவ பட்டிலே அவர் வைக்கும் பொழுது இரண்டு கரத்தையும் வெளியே நீட்டி வைக்க வைக்கும்படியாக அவர் சொன்னது காரணம் என்ன ஏதையும் இந்த பூமியிலிருந்து எடுத்து போக முடியாது என்பதை உணர்ந்ததனால் so our intention and our vision must be only towards the kingdom of god for that is the only thing that is more legit and valid நம்முடைய தரிசனம் நம்முடைய நோக்கம் பரலோக ராஜ்யத்தை குறித்து இருப்பதுதான் அது சரியானது in this world இந்த உலகத்தை பொறுத்தமட்டிலே we will close our eyes and we will pray கண்களை மூடி ஜெபிப்போம்

let us not uh, let us not sin in any way lord enda vidathilagilum naangal paavam seiyamal engalai kaathukollum keep us always conscious of your coming umuriya varugai kurithu naangal sindai ullavagalaga eppozhum irukka udhavi seiyum jesus name we pray yesu naamathil jeevikiru amen